ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ വഗ്രതുണ്ടായ ധീമഗി തന്നു തന്തി പ്രസോദയാത്. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലകെങ്കും വാളും തമിഴ് നെഞ്ചങ്ങൾക്ക് രാജയോഗ അൻപു വണക്കം. 24/6/2018 விளம்பி வருடம் ஆண்டி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. காலை 6:54 பின்பு துவாதசி. நட்சத்திரம் சுவாதி. காலை 6:31 பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராககாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. ஏகாதசி திதியாகிய இன்று வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. இனம் புரியாத உற்சாகத்தோடும் எண்ணற்ற மனோதைரியத்தோடும் செயல்பட்டு இன்றைய நல்ல செல்வங்களையும் தன வரவுகளையும் நல்ல பெயரையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து தொழில்துறையிலும் அற்புதமான வருமானங்களை இன்றைய நாளில் வெகுமானத்தோடு சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அலைபேசியில் பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RZ. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாகும். கலைத்துறையில் உள்ளவங்க, அதாவது ஆடல் பாடல் நடனம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு 4 தெரிஞ்ச மாதிரி நல்ல பெயரோடு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் இருவருமே மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை. அதிர்ஷ்டையன் 7, அதிக அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளும் சாதகமான சூழ்நிலைகளும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதாத்திய யோகத்தோடு ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் பலிதமாகும். எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும். அச்சுத்துறையில் உள்ளவர்கள் உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு சாதனை செய்யக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அதிகமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 மாந்தி பகவான் இருக்கிறதால எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல் வாக்கு மூலமாகவே செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அனுகூலமாகவும் அந்யோன்யமாகவும் பழகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும்.
குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களாலும் நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பக்கம், அதாவது அக்கம் பக்கத்தில், பக்கத்து வீட்டில், வெளியே சமுதாயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா திடீர் என்று பிரபல்யம் ஆகக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷர்ப தேவதை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RW. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று ராசி அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தேவையான தன வரவும் மனம் எதிர்பார்த்த பண வரவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி இடையே ஆறுதலான ஒற்றுமையான சூழ்நிலைகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TQ. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமைய பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமளவு பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அருமையாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VJ. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியிலேயே இருந்து தைரிய வீரிய சத்துரு ஸ்தானாதிபதி குரு பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளையும் அடியோடு தவிடுபொடியாகக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் சேரக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். எதிர்மறையான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, எதிர்மறையாகவே இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QG. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக எதிர்பார்த்த வீடு மனை பூமி இன்றைய நாளில் வாங்க முடியும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் மன முறிவு ஏற்பட்டவங்க, அதாவது மன ஒற்றுமை இல்லாமல் மன முறிவு ஏற்பட்ட திருமண வாழ்க்கையில் இன்று ஒன்று சேரக்கூடிய நன்றான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால தண்டாயுதபாணி சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FV. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அதே சூரிய பகவான் ஆட்சி பெற்ற புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால வங்கித்துறையில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை வளமாகும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு, அதாவது அடுத்தவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுப்பாக தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னி மூல கணபதி. அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அல்லது நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக திருமணம் ஆகாத பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய, இரு மனம் ஒத்துப்போகக்கூடிய திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு நன்றாகவே அமையும். அஷ்டம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுடைய நுணுக்கமான புத்தியால் அத்துணை எதிர்ப்புகளையும் தவிடுபொடியாக்கி காட்டக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கே. பொறுமையான குணமும் பொன்னான இதயமும் இயல்பாகவே அமைய பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனை மூலமாக பெருமைகளும் வெகுமானங்களும் அதிகமாகும். பஞ்சமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமையான சூழ்நிலைகள் அருமையாகவே அமையும். 10 இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நிதியும் நிம்மதியும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எடுக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விசாலாட்சி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கியூ. பணிவும் துணிவும் பக்குவமாக அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபமும் உடல் நலத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லகங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகமாகும். அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் அதற்கேற்ற வருமானங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தோஷி மாதா. அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் பி. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலாபிஷேகம் செய்வது அல்லது பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வது, ஏதாவது ஒரு வகையில் தெய்வ சன்னிதானங்களில் விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது எந்த அபிஷேகம் செய்தால் நல்லது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்ருக்கலாம். பொதுவாக அபிஷேகம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த விதமான அபிஷேகமும் செய்யலாம். தேனாபிஷேகம், பாலாபிஷேகம், தேனாபிஷேகம் செய்யும் பொழுது நீண்ட நாள் இருக்கிற கடன் தொல்லையிலிருந்து விலகி மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். பாலாபிஷேகம் செய்யும் பொழுது நிச்சயமான, அதாவது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு யாருக்கேனும் தீராத நோய் இருந்ததுன்னு வைங்களே, தீராத நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த பாலாபிஷேகம் செய்யும் பொழுது, அதாவது பாலாபிஷேகம் செய்து பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது இந்த மாதிரியான வாய்ப்புகள் அமையும்.
அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேரிச்சம்பழம் சம்மந்தப்பட்ட சர்க்கரை கற்கண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாமிக்கு கொடுக்கறது, கனி வகைகளை சாமிக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை வந்து சுவாமிக்கு பிரார்த்தனையாகவோ அபிஷேகமாகவோ தானமாகவோ பூஜையாகவோ அர்ப்பணம் செய்யும் பொழுது நிச்சயமான நன்மைகளை நிதர்சனமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளுமே இருந்துகிட்டு இருக்குது. எந்த அபிஷேகம் செய்தாலும் அந்த அபிஷேகத்திற்கு இந்த மாதிரியான தேனாபிஷேகத்திற்கு வெற்றி, பாலாபிஷேகத்திற்கு நோய் நிவர்த்தி அப்படிங்கிற தத்துவத்துக்கு மேலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி இருந்துகிட்டு இருக்கும். இந்த திதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திதிகள் விதியையே மாற்றி வைக்கக்கூடிய, விதிக்கப்பட்ட விதியை வெல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில திதிகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு திதிகளுக்கும் தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்புகளும் உயரங்களும் வெகுமானங்களும் அதிகமாகும். அதனால் மொத்தமாக பாலாபிஷேகம் அல்லது வேறு தேனாபிஷேகம் அல்லது தெய்வ பூஜை அப்படிங்கிறத விட திதிகளுக்கு தகுந்த மாதிரி அந்த திதிகள் கூட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதிகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தி அதை வந்து சரியான வகையில் எடுத்து நீங்கள் பூஜை புனஸ்காரம் செய்யும் பொழுது புது ஜென்மம் எடுத்த மாதிரி, மறு ஜென்மம் எடுத்த மாதிரி புதிய வாழ்க்கைகளையும் அரிய வெற்றிகளையும் அற்புதமாக சந்திக்க முடியும். ஆன்மீக சாஸ்திரத்திற்கு மேலாக கலியுக சாஸ்திரப்படி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னதான் பால் ஊற்றினாலும் பாலாபிஷேகம் பண்ணினாலும், அதாவது தன்னுடைய பெத்த பிள்ளைகளுக்கு சோறு போடாமல் குடம் குடமாக பிள்ளையாருக்கு பால் ஊற்றினால் கூட அதற்குண்டான மகத்துவமோ அதற்குண்டான நன்மையோ உங்களுக்கு உண்மையாக கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்